கேட்பதோராக சங்கீதம் நான்காவது வசனம் சங்கீதம் 51:4 தேவனே ஒருவருக்கே விரோதமாக நான் பாவனை செய்தேன் உமது கண்களுக்கு முன்பாக பொன்னாங்கானதை நான் அறிவித்தேன் தேவனுக்கு விரோதமாக நான் பாவனை செய்தேன் அவருடைய கண்களுக்கு முன்பாக பொருளாவை இந்த நாளிலே நாம் பழைய பாட்டு சிந்தனையாக பாவம் என்ற தலைப்பை பழைய பாட போதிக்கின்ற ஒரு காலம் பழைய பாட்டிலே பாவத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள் இந்த நாளில் நாம் சிந்திக்கலாம் ஒருவேளை பாவம் என்றால் என்ன என்று நாம் கேட்டால் இது தெரியாத நமக்கு பாவம்னா அது பாவம் இது பாவம் போய் சொல்லுதல் குறைவிட்டு செய்தல் இன்னும் திருடுதல் மற்றவர்களுக்கு கெடுத்து செய்து இதெல்லாம் பாவம் பண்ணிச்சு நாம் முடிச்சு போறோம் நம்முடைய கணக்கிலே ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு பென்சில் கொடுத்து பாவம் எதெல்லாம் பாவம் பாவம் என்றால் என்ன எதை எதெல்லாம் பாவம் என்று நாம் சொல்லலாம் என்று சொன்னால் அவரவர் நாம் எழுதும் நமக்கு தெரிந்த காரியத்தை ஆனால் பழையப்பாடு பாவம் என்றால் எதை எதை பாவம் என்று பழையப்பாடு சொல்கிறது என்பதை நாம் எதிராக சொல்லிருக்கோம் அப்பொதுவாக சின் பாவம் என்ற வார்த்தை தகுந்த பாவம் மட்டும்தான் ஆங்கிலத்தில் பாவம் என்றால் சின் மட்டும்தான் சின் என்ற பழைய வார்த்தையிலே எல்லாம் அடங்கியிருக்கிறது தமிழிலே பாவம் என்கின்ற வார்த்தையிலே எல்லா பாவமும் அடங்கும் எனவே பாவம் என்றால் என்ன என்றால் ஒரு பெரிய லிஸ்ட் நாம் போடுவோம் சின் என்றால் என்ன என்றால் ஒரு லிஸ்ட் போடுவோம் எனவே தமிழிலே பாவம் என்றும் ஆங்கிலத்திலே சின் என்றால் நாம் சொல்லுவோம் ஆனால் பழைய பாடு பாவத்திற்கு பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அந்த பல வார்த்தைகளும் பல அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பாவத்திற்கு ஒரு புதிய இலக்கம் நம்ம நினைக்கிற மாதிரி பாவம்னா கொலை செய்ததும் திருடுவதும் திருடுவதும் பொய் சொல்லுவதும் போன்ற காரியங்கள் பாவம் என்று மட்டும் நாம் நினைக்கிறோம் ஆனால் பழைய பாடலை சொல்லக்கூடிய பாவத்திற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன என்பது டெஃபினிஷன் எவ்வளவு மொழியிலே பொல்லாத உணர்வை குறித்தும் பொல்லாத செயல்கள் பொல்லாதவர்கள்னா யார் பாவிகள் பொல்லாதவர்களின் செயல்கள்னா என்ன பாவம் பொல்லாதவர்கள் பாவி என்று நாம் சொல்கிறோம் ஆனால் பழைய பாட்டு இவரைய முறையிலே பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை பாவம் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய இவரைய முறையிலே சொல்லக்கூடிய அர்த்தம் பொல்லாத செயல் அப்படியானால் பாவம் என்பது எதெல்லாம் பொல்லாத செயலாக இருக்கிறதோ எது எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியமாக இருக்கிறதோ அதெல்லாம் பாவம் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம போடுகின்ற ஒரு லிஸ்ட் மற்றபடி மட்டுமல்ல பொல்லாதவர்கள் யார் கடவுளுக்கு உதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்பவர்கள் சொல்லலாம் எனவே பாவிகள் என்பதற்கு பொல்லாதவர்கள் என்றும் பாவம் என்பதற்கு பொல்லாத செயல்கள் என்றும் எவ்வளைய முறையிலே விளக்கம் அது மாத்திரமல்ல இன்னும் சில எவ்வளைய வார்த்தைகள் இந்த பாவத்திற்கு வேறுவிதமான ஆழமான கருத்தையும் எவ்வளைய முறையிலே பாவம் என்கின்ற வார்த்தைக்கு பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு வார்த்தை கதா என்கின்ற எவ்வளைய வார்த்தையும் கதாதி என்கின்ற எவ்வளைய வார்த்தையும் பாவம் சின் என்று சொல்லப்படுகிறது இந்த எவ்வளைய வார்த்தையாக கதா கதாதி என்கின்ற வார்த்தையின் பொருள் என்னென்றால் புரிந்தவர்கள் அதை நினைச்சு பார்க்கவே பாவத்துக்கும் புரிதவர்களுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கிடையாது ஆனால் எவ்வளைய முறையிலே பாவம் என்பது புரிந்தவர்கள் இந்த ஹட்டா ஹட்டாதி என்கின்ற வார்த்தைக்கு பொருள் புரிந்தவர் என்ற ஒரு காரணம் ஒரு படை வீரன் தன்னுடைய படையை செலுத்துவதற்கு புரிந்தவரைதான் அது அந்த ஹட்டா என்கின்ற வார்த்தைக்கு பொருளாக அமைக்கிறது தாவியது கோலியாத கவர்களினால் குறிப்பார்த்து எறிகிறான் அந்த கவன் அந்த கல்லானது கூழாங்கல்லானது கோலியாத்தனுடைய வெற்றியிலே விடாமல் இருந்திருக்குமானால் அதை என்ன சொல்றோம்னா குறித்தவர் இருக்கிறோம்
தாவியை கல்லவுக்கு எரிஞ்சான். ஆனால் குறி தவறிச்சு அந்த வார்த்தை தான். எனவே இந்த சின் பாவம் என்கின்ற வார்த்தைக்கு குறி தவறுதல் என்கின்ற ஒரு அர்த்தமும் எவ்வளிய மொழியிலே கொடுக்கப்படுகிறது. வேதத்திலே பல இடங்களிலே இந்த கட்டாதி கட்டாதா என்கின்ற எவ்வளிய வார்த்தையில் பாவத்திற்கு எழுதப்பட்டது. பாவம் என்பது நாம் நினைக்கின்ற அர்த்தமே மாற்றமல்ல, குறி தவறுகின்ற ஒரு